ஹலோ வணக்கம் இது நம்ம சேனல் துணிந்து சை இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஃப்ரைஸா பைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பீஸா ஷாப்புக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சேரன் மாநகரில் விகேஆர் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா பீஸா சாண்ட்விச் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு மில்க் ஷேக்கு கேக்கு எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸோ நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் உங்கள் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் கடைக்கு வந்திருக்கோம் ஃப்ரைஸா பைட்ஸ் கடையை பற்றியும் உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வணக்கம் நான் ஃப்ரைஸா பைட்ஸ் ஓனர் சிவமுருகன் பேசுகிறேன் என்னோடய ஊர் திருநெல்வேலி நான் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு 2011 ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ரெஸ்டாரண்ட் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையில் இருந்துகிட்டு இருந்தோம் எல்லாமே ஒரு 5 இதுக்காச்சிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் சென்னை ஸ்டைலில் இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூரில் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நாங்கள் கோயம்புத்தூரில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூரில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா விகேஆர் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் விலாங்குறிச்சி ரோட்டில் பண்ணி இருக்குது நம்ம ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஃபுட்டோட இது வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறனால நாங்கள் இது பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பீஸா வந்து ஒரு பேஸ்ட் ஒரு இடத்துல குக் பண்ணி இது நம்ம இது பண்ணுவாங்க நம்ம டாமினோஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக டோ போட்டு நம்ம கொடுக்குறது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நம்ம வந்து நம்மளே ஒர்க் இருக்கிறனால நம்ம வந்து ரேட் வைஸ் வந்து நம்ம எல்லாமே இது பண்ணியிருக்கோம் ரொம்ப இது இல்லாமல் குவான்டிட்டி குவாலிட்டி இதெல்லாம் நம்ம வந்து நல்லா பார்த்து கொடுக்குறோம் இது எப்படி நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்மகிட்ட வந்து சீசிலிங் ப்ரௌனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம் அது 99 தான் நம்ம கொடுக்குறோம் எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா 149 யாருமே கொடுக்குறதில்ல நம்ம 99 கொடுக்குறோம் அதை பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுக்குறோம் நீங்கள் வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஆம்பியன்ஸும் நல்லா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் மற்ற எல்லா கடைகளுக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்னா நம்மகிட்ட எப்பவுமே ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் பட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வாங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் அந்த மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட்டு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபுட் எடுத்து நீங்கள் அதை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அது கொஞ்சம் சொல்கிறீங்களா இல்லை நம்ம இந்த ஃபீல்டில் தான் நம்ம நார்த் இந்தியன் நம்ம ஃபுட்டு வந்து இந்த ஃபீல்டில் தான் இருந்தோம் நம்ம இருந்த ஃபீல்ட்லேயே நம்ம பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படின்றனால எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபுட்டே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு வந்து ரேட் அதிகம் பார்த்தோன்னே எல்லாருமே நினைக்கிறாங்க நமக்கு ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ரேட்டை அந்த இதை நம்ம ப்ரோக்கன் பண்ணோம் அப்படிங்கிற காட்சிட்டு தான் நம்ம ரேட் வைஸும் எல்லாமே குவாலிட்டியும் இது பண்ணிடுவோம் ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாமே எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம அந்த இதனால் நம்ம இது பண்ணுறோம் ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு எல்லோரும் வந்து விரும்பணும் அப்படிங்கிறது ஏன்னா எல்லோரும் எல்லா ஃபுட்டையுமே எல்லாருமே ட்ரை பண்ணலாம் தப்பே கிடையாது ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபுட்டை ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லா ஃபுட்டையுமே எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணணும் அது தப்பே கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க சரி மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ப்ராடக்ட் அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பீஸா பர்கர் சாண்ட்விச் சவார்மா பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து ஃப்ரைட் சிக்கன் கேப் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மார்டெயில் அப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக ரைஸ் பவுல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கார்லிக் ப்ரெட் இருக்குது நம்மகிட்ட கிரில் குவார்ட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சதுனால இப்போ நீங்கள் வந்து சீசனிங் ப்ரௌனி பீஸாலாம் நீங்கள் வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரௌனி நாங்கள் பெட்டராக பண்ணுவோம் எப்போயுமே நாங்கள் இது வரைக்கும் ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணதில் இன்னும் எங்களோட ப்ரௌனி வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க எல்லோரும் ஸோ அதனால் ப்ரௌனி நல்லாயிருக்கும் அதனால சீசனிங் ப்ரௌனி இப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிறனால இந்த இதை வந்து நம்ம ரொம்ப இதுவும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதை ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிறனால இது பண்ணுறோம் பீஸா வந்து நம்மகிட்ட பெட்டராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லாமே நம்ம அதிலே ஒர்க் பண்ணதுனால நான் எந்த பொருளையும் சொல்ல இருக்கல எல்லா பொருளுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சிக்கன் பீஸா சிஸ்லிங் ப்ரௌனி ஏதோ சொன்னீங்களே அந்த இது கொண்டு வாங்க அப்படியே மில்க் ஷேக்கும் கொண்டு வாங்க சாப்பிட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம்
டாமினோஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன், பீஸா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சேம் ஃப்ளேவர், அதே ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. சென்னை டேஸ்ட்டாக எனக்கு தெரியாது, ஆனால் கோயம்புத்தூரில் இருக்க கடையை விட பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. நீ எல்லோரும் வாங்க, வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரொம்ப லோ காஸ்ட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நீங்கள் வேறு எங்கேயே சாப்பிட்டாலும், நீங்கள் எந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸில் சாப்பிட்றீங்களோ அந்த டேஸ்ட் அப்படியே இதில் கிடைக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் ஷேக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வேறு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவரிங்காக ஒரு ஓரியோ பிஸ்கட் வச்சுருக்காங்க. இங்கே வரங்களேன் எடுத்தால் எப்படி பாருங்கள், ஆஹா பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குதுங்க, டெம்ட் ஆகுதுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கப்புள் மிக்சர், அது கப்புளாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வந்து கப்புளாக ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர்லலாம். கப்பல் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்து நாளை காலையில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே ட்ரை பண்ணிட்டேங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா கஸ்டமர் நல்லா வருவாங்க. ஆக்சுவலாக டேஸ்ட்டு மட்டும் எந்த காரணமும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறது பிஸ்னஸ் ரொம்ப நல்லது. கீப் இட் அப், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம சேனலோட நோக்கம் பார்த்திங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட விஷன் மிஷனை என்னன்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 5 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அதுக்கான பிளான் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம், என்ன ஃபுட்டு, என்ன இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ளே இது பண்ணுறீங்களோ, முயற்சி பண்ணுறீங்களோ, அது என்னை பொறுத்தவரை நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணேன். அதனால தான் இப்போ கொஞ்சமாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட என்னால் தாங்கி நிற்க முடியுது. நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம எல்லாருமே இப்போ வந்து நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு வராங்க, ஒரு 3 மந்த்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸாக பிளான் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்விக்கி சொமேட்டோவிலையும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம்.